நான் முத்து நெடுமாறன். இவர் தான் முதன் முதல்ல இணையத்தில் தமிழ் ஃபாண்ட்டை கொண்டு வந்தவர். சிங்கப்பூர்ல தமிழ் வந்து ஒரு அதிகாரத்துவ மொழி. தமிழ் உங்க கணினியில இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து இதை பிட்டு கூட பண்ண முடியாது அப்படின்னு. இங்க இதை கொண்டு வந்து சேர்க்கும் போது எந்த மாதிரியான சவால்களை சந்திச்சீங்க? முதலாவது சவால் வந்து, அப்புறம் நான் எப்படி வளர்க்கணும்னு சொன்னா, நீங்க டைப் பண்ணலாங்க, டைப் பண்ணிட்டு உடனே திருத்தி கொள்ளலாம், டைப் பண்ணது நீங்க சேமிச்சு வச்சுட்டு திருப்பி எடுத்து திருப்பி டைப் பண்ணலாம். ஓ, அப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அட்வான்ஸ் டைப் ரைட்டர் தான் அதை பார்த்தாங்களே. எழுபதுகளில் நான் சொல்றது, எழுபதுகள் பின்னாடி அப்போ ஆப்பிளில் வந்து தமிழுக்கு இடமே கிடையாது. தமிழ்நாட்டு பாஷையில் சொன்னால் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. தமிழ் சோறு போடுமான்னு கேட்டால், எனக்கு சோறு போட்டது போட்டுக்கொண்டு இருக்கிறது தமிழ் தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். உலகம் முழுவதும் இணையதளத்தில் இன்னைக்கு நம்ம தமிழை பயன்படுத்திட்டு இருக்கோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஒருவர். அவர் யாருன்னா முத்து நெடுமாறன். இவர் தான் முதன் முதல்ல இணையத்தில் தமிழ் ஃபாண்ட்டை கொண்டு வந்தவர், தமிழ் எழுத்துக்களை நம்ம எழுதுறதுக்கு உதவியாக இருந்தவர். அவர் தான் இன்னைக்கு நம்ம நேர்காணலில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, கணினியில் வந்து நம்ம முரச அஞ்சல், அதே டைமில் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சேல்லினம் அப்படின்ற ரெண்டு ஃபாண்ட் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருப்போம். இதுக்கு காரணமும் இவர் தான். அவர் தான் நம்ம இன்னைக்கு நேர்காணலில் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து நாங்கள் தமிழை பயன்படுத்துகிறோம், தமிழில் எழுதுகிறோம். நாங்கள் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இந்த இங்கிலீஷ் பயன்படுத்தின எல்லாரும் தான் இந்த சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் இந்த தமிழை கண்டுபிடிச்சி அதை இணையத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம அதை பயன்படுத்துகிறோம், அது யாருனே தெரியலையே அப்படின்னு நினைப்போம். அந்த வகையில் எங்கள் ஜென்ரேஷன் எல்லாரும் முதல்ல உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், இந்த எண்ணம்ன்றது முதல் முதல்ல எப்படி ஏற்பட்டது? ஆமாம், இது நான் குழந்தையாக இருக்கும், நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது இயல்பாகவே என் குடும்பம் வந்து தமிழ் பற்று உள்ள குடும்பம். அப்பா வந்து தமிழ் ஆசிரியர், தமிழ் புலவரும் கூட, கவிஞர். அதனால் தமிழ் பற்றோடு தான் வளர்த்தாரு. அப்போ நாங்கள் அச்சகங்கள்லாம் போய் தமிழில், ஆங்கிலத்தில், எங்கள் நாட்டில் மும்மொழி புழக்கம் இருக்குது. தமிழ், ஆங்கிலம், மலாய், மூன்று மொழிலையும் எழுதுவாங்க. அப்போ அச்சுக்கெல்லாம் போகும்போது மலாய் ஆங்கிலத்தெலாம் ரொம்ப சுலபமாக விலை ரொம்ப குறைவாக போட்டு அச்சு போட்டு கொடுத்துருவாங்க. தமிழுக்கு வந்து 7 மடங்கு கூட விலை கேட்பாங்க. அப்போ எழுதி கொடுத்துட்டு இதில் பிழை இருக்குங்க, இது திருத்தலாம் முடியாதுங்க, அச்சிட்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உலோக அச்சுலாம் பார்த்தாது. இது வந்து 80களில் நான் எழுபதுகளில் நான் சொல்கிறது, எழுபதுகள் பின்னாடி. இதுக்கு எப்படியாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு வெறி, ஒரு கோபமும் சொல்லலாம். அந்த கோபத்தில் தான் நான் இந்த கோபத்தை பற்றியே பல முறை பேசியிருக்கேன். அப்போது கல்லூரி விட்டு வெளியே வந்த பிறகு நான் படித்தது இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். சரி, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது பிசி முதல்ல வெளியே வந்தது, பர்சனல் கம்ப்யூட்டர். அதனுடைய ஹார்ட்வேர் எடுத்து உள்ளுக்கு எல்லாம் சோதிச்சு பார்த்து எப்படி உள்ளுக்கு போட, அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், கதை நிறையா சொல்லலாம் அதை பற்றி. செய்து போட்டுட்டு தமிழை கொண்டாந்து அச்சுட்டு கொண்டாந்துட்டோம். முதல் பதிப்பு கண்டிப்பாக அது வந்து அச்சகத்துக்கு, அச்சகத்தில் இருக்கிற அந்த அழகு அது இருக்காது தொடக்கத்தில். ஆனால் அதனுடைய சாத்தியம் நமக்கு புரிஞ்சு, இது செய்யலாம், முழுமையாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைச்சி, முடியும், இதை வந்து மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதை தொடர்ந்து முயற்சி செய்து மலேசியாவுடைய அச்சுத்துறை, தமிழ் அச்சுத்துறையே மாற்றிட்டோம். யார் வேணாலும் பத்திரிக்கை ஆரம்பிக்கலான்ற சூழல் வந்துருச்சு. அச்சகத்துக்கு நிறையா செலவு பண்ண வேணுன்ற அவசியம் இல்லாமல் போச்சு. எல்லாருமே வந்து மாத வார சந்தேகங்களை வந்து ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க. அப்போது இது வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருந்துச்சு. நான் தொடங்கும்போது உள்ளபடியே இவ்வளோ பெரிய மாற்றங்களை செய்யணும், இதை கொண்டாடணும் அப்படின்ற நோக்கம் அவ்வளோ தூரமான பார்வை எனக்கு இல்லை. ஏன்னா தமிழ் வந்து எங்களுக்கு பெரும்பாலும் 2வது மொழி தான், முதன்மை மொழியாக கூட கிடையாது. ஆனால் அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கும்பொழுது அது வந்து உங்களையும் தாக்கியிருக்கு, உங்களையும் அது வந்து ஒரு பயனை தந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகுந்த ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் சார், இப்போ நீங்கள் அந்த மாதிரி பயணத்தை தொடங்குறீங்க. நீங்கள் அந்த பயணத்தை நீங்கள் தொடங்கினாலும் ஆஸ் ஏ ஒரு குடும்பஸ்தராக நீங்கள் வந்து வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான உங்களோட கடமைகளும் இருந்திருக்கும். அந்த எண்ணங்களை வச்சுட்டு எப்படி இதை இன்னைக்கு வந்து நம்ம சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்தோம்? ஆமாம், இது நல்ல கேள்வி. இது நான் பல முறை யோசிச்சு பார்த்துருக்கேன். ஏன் வந்து
இவ்வளோ வெறித்தனமாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். வேலையும் இருக்குது, வேலையிலும் முன்னுக்கு நல்லா செஞ்சேன். வேலை வந்து எனக்கு ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்தாங்க, அருமையாக செய்தேன். உள்ளபடி ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. எப்படின்னா இந்த தமிழை கொண்டது போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இறங்கும்பொழுது இல்லாத ஒன்றை உருவாக்குறோம். நான் வேலை செய்த நிறுவனமும் கணினி நிறுவனம் தான். அப்போது இல்லாத ஒன்றை உருவாக்கும் போது அதை பற்றி ரொம்ப ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லைங்களா? அதோடைய பின்னணியை தெரியணும், அதனுடைய பேக்ரவுண்ட் தெரியணும். நாங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஆனால் மாற்றங்களை செய்யும்போது மேனுஃபேக்சரர்ஸுக்கு தெரிய வேண்டிய செய்திகள்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ இணையம்லாம் இல்லை, 85 வந்து இணையம்லாம் இல்லை. அப்போ உங்களால் அதை செய்ய முடியும், செய்ய முடியும். அப்போ போய் போய் இந்த ஹார்ட்வேர் மேனுவல்ஸு, என்னென்ன அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரியான நூல்கள்லாம் படித்து புரிஞ்சிக்கொண்டு அப்போ போய் நான் இப்போ நாம் யோசித்து பார்க்குறேன். அப்போது போய் பேசும்போது செமினார்ஸ்குள்ளே போய் பேசுவோம், மற்றவர்களை சந்திக்கும் போதெல்லாம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு என்னால் உடனே பதில் சொல்ல முடிஞ்சு. ஏன்னா படிச்சிருக்கேன், அதனோட பின்னணி எனக்கு தெரியுமே. அது ரொம்ப பேரால் சொல்ல முடியாமல், அதனால் அந்த வேலை செய்கிற இடத்துல கூட போட்டி இருக்கும்பொழுது நான் முன்னணியில் நிற்கிற காரணம் வந்து இவ்வளோ ஆழமாக எனக்கு தெரியணுன்றதுக்காக. அந்த ஆழம் ஏன் வந்துச்சு? தமிழை போடணும்னு இருக்கு. அப்போ யாரும் என்ன கேட்டாங்கன்னா தமிழ் சோறு போடுமான்னு கேட்டால் எனக்கு சோறு போட்டது போட்டுக்கொண்டு இருக்கிறது தமிழ் தான். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இதை கொண்டு வந்து சேர்க்கும்போது எந்த மாதிரியான சவால்களை சந்திச்சிங்க? முதலாவது சவால் வந்து கணினின்ற அந்த கான்செப்ட், அந்த ஐடியரே வந்து ரொம்ப புதுசு. அப்போ யாரும் பார்க்க ஏன்னா போய் விளக்கம் சொல்லும் பொழுது நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு உற்சாகத்தை, அப்போ இளைஞன் பாருங்களேன், அப்போ எவ்வளோ பெரிய ஒரு உற்சாகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த உற்சாகத்தோட விளக்குவேன் கேட்கும்போது, ஓ அப்படின்னா இதை டைப் பண்ணால் டைப்ரைட்டராகத்தான் பார்த்தாங்க. அது செய்யக்கூடிய வேலைகளை வந்து அவங்க சார் நீங்கள் அப்புறம் நான் எப்படி விளக்கணும்னு சொன்னால், நீங்கள் டைப் பண்ணலாங்க, டைப் பண்ணிவிட்டு உடனே திருத்தி கொள்ளலாம், டைப் பண்ணது நீங்கள் சேமித்து வச்சுட்டு திருப்பியும் எடுத்துக்கோ, திருப்பியும் டைப் பண்ணலாம், ஓ அப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அட்வான்ஸ் டைப்ரைட்டர் தான் அதை பார்த்தாங்களே. அப்படி தான் வந்து வளர்க்க வேண்டியதாக இருந்தது. அவங்களுக்கு புரியல, கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குன்றது. ஆமாம், இதுவும் எனக்கு உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங், டெக்னாலஜி மார்க்கெட்டிங் தான் என்னோடய துறையாக இருந்தது. அப்போ தொழில்நுட்பங்களை வந்து சாதாரண மக்களுக்கு விளக்கக்கூடிய தேவை இருந்தது. அப்போது மேக்கிங் த காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லி, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு செய்தியை வந்து சிம்பிளாக சொல்லணும், அதை சொல்லக்கூடிய பயிற்சியும் எனக்கு இருந்து, அதனால் தமிழர்களுக்கும் அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து அந்த வந்து ஒரு ஃபாண்ட்டை உருவாக்குனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பெரும் நிறுவனங்கள், ஆப்பிள் உள்ளிட்ட பெரும் நிறுவனங்களை அடைஞ்சதாக இருக்கட்டும், இந்த பயணம்ன்றது எப்படி அமைஞ்சது? அதாவது முதல் கட்டம் வந்து நான் செய்து முடிச்சிட்டேன். ரெண்டாவது கட்டம் வந்து பயனர்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யூசர்ஸே கேட்க ஆரம்பிச்சாங்க, சரிங்க இது நல்லா இருக்கு, இதோட இந்த மாதிரி நல்லா செய்ய முடியும், அது மாதிரி நல்லா செய்ய முடியும். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. செய்துட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு எப்போதுமே ஒரு என்ஜினியர்ன்ற முறையில் வந்து அடைவு நிலை வந்து மாறிக்கிட்டே போவோம். அந்த கோல் இஸ் ஆல்வேஸ் ஷிஃப்டிங்னு சொல்லுவாங்க எங்களுக்கு, அப்போ மாறிக்கிட்டே போவோம், இது அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அப்டேட்ஸ் எதிர்பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரெண்டாவது, நான் பணிபுரிந்த நிறுவனங்கள் கூட அனைத்துலக நிறுவனங்கள், சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாவாவுடைய ஏஷியா பசிபிக்கோட மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்தேன். ஜாவாவுடைய ஏஷியா பசிபிக் டைரக்டராக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஆரக்கிள் கார்பரேஷன்ல ஆரக்கிள் டேட்டா பேஸினுடைய ஏஷியா பசிபிக் ப்ராடக்ட் டைரக்டராக இருந்தேன் நான். அப்போ உலகம் அனுப்பி வச்சது. அப்போ உலகளாவிய நிறுவனங்களில் வேலை செஞ்சதுனால பெரிய பெரிய நிறுவனங்களில் கூட போய் பேசுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சர்வசாதாரமாக இருந்துச்சு, யாரு கூட எளிமையாக பேசிடலாம், பழகிடுச்சு. ஆப்பிள் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிடிக்கும், அந்த கருவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் இந்த கார்ப்பரேட் வேலையை முடிச்சிட்ட பிறகு முதல்ல ஆப்பிள்கிட்ட போய் நான் வந்து இப்போ ஃப்ரீலான்ஸாக பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது செமினார் எது இருந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன், வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேச தொடங்கினேன். அப்போ ஆப்பிளில் வந்து தமிழுக்கு இடமே கிடையாது, தமிழ்நாட்டு பாஷையில் சொன்னால் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. அப்போ எதையாவது செய்து பார்க்கலான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அப்போது ஆப்பிள் அவங்ககிட்ட சொன்னாங்க, இது சிங்கப்பூரில் நடந்த ப்ராஜெக்ட்டு, சிங்கப்பூரில் தமிழ் வந்து ஒரு அதிகாரத்துவ மொழி, தமிழ் உங்கள் கணினியில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை பிட்டு கூட பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போது வந்து உனக்கு தமிழ் தெரியும் தானே, நீ தமிழ்லாம் பண்ணியிருக்க தானே, ஆப்பிள் பண்ண முடியுமா கேட்டப்போ நான் சொன்ன பண்ணுவேன், எனக்கு ரெண்டு கண்டிஷன், ஒன்று எனக்கு ஒரு டிவைஸ் வேணும், ரெண்டாவது ஆப்பிளோட டைரக்ட் கம்யூனிகேஷன் வேணும், இது வந்து சிங்கப்பூர் சேல்ஸ் ஆஃபீஸ் இவங்களால செய்ய முடியாது, சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாங்க. ஒரே மாதத்தில் செய்து முடித்தோம், எழுத்துருவையும் செய்து முடித்தோம், உள்ளீட்டு முறையும் செய்து முடித்தோம், தமிழ் ரெண்டுமே செய்து முடிச்சோம், செந்தியுமே செய்து முடிச்சுட்டு அவங்களுக்கு பிட்டு போட்டாங்க, அவங்களுக்கு கிடச்சி வெற்றி பெற்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த தொடர்பு ஏற்பட்டும் பொழுது அவங்ககிட்ட சொல்கிற இந்த மாதிரி இந்திய மொழிகளை எல்லாத்துக்குமே பண்ணலாமே
தமிழ் மட்டும் இல்ல இந்திய மொழிகள் தேவநகரி எல்லாமே எல்லாத்தையுமே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து கார்பரேட் இதை முடிச்சிட்டேன். அதனால முழு நேரமாக அதை உட்காந்து செய்து முடிச்சுட்டு 13 மொழிகளுக்கு 13 எழுத்துகளுக்கு பண்ணேன். மொத்தம் வந்து அது எத்தனை மொழிகளும் இந்தியா வந்து 9 ஷெட்யூல் ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது. அப்போ தேவநாகரின்னு சொன்னால் இது ஹிந்தி இருக்குது, மராட்டி இருக்குது, நேபாளி இருக்குது, எல்லா மொழிகளுக்கும். அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும், இந்தோ சீனாவில் இருக்கின்ற கம்போடியா, மியான்மார், லாவோ மொழிகளுக்கும் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் பண்ணி கொடுத்து இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மலேசியாலேயே பிறந்து வளர்ந்து வர்றீங்க. அப்போ மலாய், இன்னொரு மொழி, தமிழ், 3 மொழிகள் தான் உங்களுக்கு. இந்திய மொழிகள்லாம் பண்ணும்போது இல்லை, தமிழ் மொழியை தமிழ் எனக்கு தெரிஞ்சதுனால, நல்லா தெரிஞ்சதுனால மற்ற மொழிகளுடைய எழுத்து அமைப்புகளை படிக்கிறதுல ரொம்ப எளிதாக இருந்துச்சு, ரொம்ப சிரமம் இல்லை. இருந்தாலும் இப்போ நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டை உருவாக்குன்றதுக்கும் இந்த தேவநகரி மொழிகளை ஃபாண்ட் அமைப்பு பண்ணும்போது சிரமங்கள் வந்து இருக்குது. அதாவது எந்த வகையில் சிரமங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், உள்ளபடி ஹிந்தி மொழியை படிக்கிறவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒரு கால் இந்தியாவில் இருந்துருந்தேன்னு சொன்னால் அவங்களோட தொடர்பு இருந்திருக்கும். ஆனால் மலேசியாவில் இருக்கும்போது அங்கே தமிழ் மட்டும்தான் இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, இப்போ பெங்காலி எழுத்த பண்ணும்பொழுது இந்த மலேசியாவில் பெங்காலி, பங்களாதேஷ்லேருந்து வந்த பெங்காலிகள் நிறையா இருக்காங்க. அவங்க வாழ்கிற சூழலுக்கு போனேன். அங்கே போய் அந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் பெங்காலியில் எழுதியிருப்பாங்க, அங்கே அறிக்கைகள்லாம் பெங்காலியில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். அங்கேருந்து தான் பார்த்தேன் நான் இந்த மாதிரி செய்திருக்காங்க, இந்த மாதிரி எழுத்தாக இருக்குது. பெங்காலி எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த முக்கோணங்கள் மாதிரி இருக்கும் நிறையா. சரி, அதை முதல்ல செய்வோம்னு சொல்லி அந்த மாதிரி படித்து செய்தோம். அதே மாதிரி இலங்கையிலேருந்து வந்த ஸ்ரீலங்கா சிங்களீஸ் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க சிங்கள மொழியும் நான் படிச்சுக்கொண்டேன். அப்புறம் கெமேர், லாவோ இந்த மாதிரி மொழி, லாவோ வந்து ரொம்ப கிடையாது, அது இணையத்தில் இருந்தால் தேடி எடுத்து கண்டுபிடிச்சது. ஆனால் கம்போடிய மொழி பயன்பாடு இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. மியான்மர் மொழி மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போய் எடுத்துக்கொண்டேன். அதன் பிறகு அந்த அனைத்துலக தொடர்பு ஏற்படும் பொழுது இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் இந்த டைப்போகிராஃபி டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெவ்வேறு மாநிலங்கள் நடத்துவாங்க. அந்த தொடர்பு எனக்கு ஏற்பட்டுச்சு, அதுவும் தமிழ் மூலமாக தான் ஏற்பட்டுச்சு. இப்போ அங்கே போய் பார்க்கும்போது மற்ற மொழி செய்கின்ற கலைஞர்கள்லாம் சந்திச்சேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது சொல்றது பார்த்தா உண்மையிலே தமிழ் தான் வாழ வச்சிருக்கு, தமிழ் தான் வாழ வச்சு. உலகம் முழுக்க இப்போ தமிழ் பயன்படுத்தின அந்த பயன்பாட்டாளர்கள் வந்து உங்ககிட்ட எந்த மாதிரியான ஒரு நன்றியை தெரிவிச்சாங்க, எந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க? ஆமாம், அது வந்து ஒரு இது சொல்கிறேன். இது வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுதே, அதாவது ஒரக்கல்ல இருக்கும்பொழுதே, டெல்லியில் வந்து ஒரு பெரிய மாநாடு, அதில் நான் ஒரு கீநோட் அட்ரஸ் கொடுத்தேன், முகாமை உரை. பேசி முடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடுறேன், ஒருத்தர் மேடையில் கிட்டுக்கிட்டு மேடையில் ஓடி அந்த கையை கொடுத்துட்டு, சார் உங்களை எனக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும், எனக்கு உங்களை தெரியாது, உங்களை எனக்கு தெரியும், நான் வந்து முரசாஞ்சலை பயன்படுத்துகிறேன், ரொம்ப நன்றி, இது வந்து எனக்கு தமிழில் வந்து என்னை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு செஷன் போகணுன்னு சொல்லிட்டு ஓட்டார். அவர் யார், முகம் தெரியாது, பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய எனக்கு ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றா. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் கிட்ட இந்த இணையத்தில் தமிழை சேர்க்கிற அந்த பணியை செஞ்சிட்டீங்க, இப்போ அடுத்த கட்டம் எப்படி சார் இருக்க போகுது? அடுத்த கட்டம் வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இது வரைக்கும் நம்ம பண்ணதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எனேபிள்மெண்ட், அதாவது மற்ற மொழிகளோடு இணையாக தமிழ் இயங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்தோம். அப்போ அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா, எழுத்துக்கள் திரையில் தோன்றணும், உள்ளிட முடியணும், அச்சிட முடியணும், இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் தான். நல்ல வேலையாக இதை வந்து ரொம்ப நல்லாவே செய்து முடிச்சிட்டோம், தமிழுக்காக ரொம்ப நல்லாவே செய்து. அடுத்த கட்டம் வரும்பொழுது எந்தெந்த மொழிகள் ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து உள்ளபடி ரொம்ப ரெடியாக இருக்குது. அடுத்த கட்டம் எழுத்துக்களை மட்டும் பார்க்காது, மொழியை பார்க்கும். இது தமிழ் அப்படின்னு அதுக்கு தெரியணும். தமிழ்னு சொன்னால் இந்தெந்த மாதிரியான விதிகள் இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த வரிகளை வந்து இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த மாதிரி அதை வந்து நம்ம மொழியாக்கம் பண்ணணும், இந்த மாதிரி அதனுடைய கேள்விகளை புரிஞ்சு நம்ம பதில்களை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் மொழி தொழில்நுட்பம். அப்போ இது வரைக்கும் எழுத்துக்களை மட்டும் பார்த்து அது தமிழா இல்லையான்னு கவலைப்படாமல் எதை கொடுத்தோமோ, எவ்வளோ அழகாக கொடுக்குறோமோ அதை அந்த மாதிரி அச்சிட்டு கொடுக்குற அந்த தொழில்நுட்பம், இப்போ இது வந்து தமிழ்னு புரிந்து கொண்டு இது என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கொண்டு அலசி ஆராய்ச்சி அதுக்கேற்ற பதில்களை தேடி கொண்டாந்து கொடுக்கணும் இல்லையா. அப்போ இயந்திரத்துக்கு மொழி அறிவும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, அதுதான் இந்த இயந்திரங்களுக்கும் இனி தமிழ் படிக்க கற்றுக்கிறீங்க. ஆமா, இயந்திரத்தை இது வரைக்கும் தமிழ் பார்க்க வச்சோம், இனி படிக்க வைக்கணும். ஆமா, எத்தனையோ தமிழ் தொண்டுகள் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க, தமிழ் சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா இணையத்துல நீங்க செஞ்ச இந்த தமிழ் தொண்டு, தமிழ் சீர்திருத்தம் அப்படின்றது வந்து மிக முக்கியமானது அப்படின்றது தெரியுது. உங்களோட அடுத்த கட்ட திட்டங்களுமே வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு
ஓஎச் குழுமம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சு. ரொம்ப நன்றி. நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.